வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான 60 டேஸ் ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல ஒரு அனாலிசிஸ்லேருந்து வந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னால் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம், அது போக இப்போ ரீசெண்டாக 2023ல் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமில் 200க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, இதோட அப்ராக்சிமேஷன் நம்ம வந்து இதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சார்ந்து 30 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 30 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக, ஸோ ஒரு சில எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 28 கேட்டிருக்காங்க, ஒரு சில எக்ஸாமில் 33 32 அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பாலிட்டி சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 29 கொஸ்டின் வரைக்கும். இதெல்லாம் குரூப் ஒன்ல 200க்கு எத்தனை நம்ம வந்து அதான் வந்து பார்க்கும். ஆப்டிடியூட்ல எப்போதுமே ஃபிக்ஸடாக பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின். ஜியாகிரபில இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 24 கொஸ்டின். எக்கனாமிக்ஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 22 கொஸ்டின். நம்ம இந்த 5 சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5லையுமே எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதிகமான கொஸ்டின் தான் கேட்டுட்டே வராங்க. இதை நம்ம வந்து செட் 1 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த செட் 1 அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ பின்னால் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது சயின்ஸ் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 கொஸ்டின். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின். ஹிஸ்ட்ரி சார்ந்து ஒரு 11 கொஸ்டின். யூனிட் 9 சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 கொஸ்டின். ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த 5 சப்ஜெக்டில். இதை நம்ம வந்து செட் 2 அப்படிங்கிற வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக தான் கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர், ஸோ அந்த 2013 எடுத்து பார்த்தாலும் சரி, 2017 18 19 22 23 எப்போதுமே பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக தான் ஒரு 3 இயருக்கு முன்னால் தான் வந்து கொண்டு வந்தாங்க செப்பரேட்டாக யூனிட் 8 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை சார்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து வருது. ஓகே, முதல்ல நமக்கு வந்து இப்போ டீட்டெயிலாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் கிடைக்கும், நம்ம வந்து நம்மளோட ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப்பிக்கோட நேம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சயின்ஸு, கரண்ட் அஃபேர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, பாலிட்டி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி தான் சிலபஸ் டாபிக் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் டாபிக் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா சமச்சீர் புக்கில் வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் யார் கேட்டீங்க அப்படின்னாலும் சமச்சீர் புக்கை படி அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ புதுசாக படிக்கும் போது இந்த சிலபஸ் டாபிக் சமச்சீர் புக்கில் எந்த இடத்துல வருது, எந்த ஸ்டாண்டர்டில் வருது, எந்த டேர்மில் வருது, அந்த லெசன் நேம் என்ன, இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து முதல்ல இதை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து டாபிக் நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர், இது வந்து ஜியாகிரஃபியில் அமைவிடம், இயற்கை அமைவுகள், இந்த மாதிரி டாபிக் நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமான வேர் டு ஸ்டடி, இப்போது இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே கவர் ஆகுது, 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் 1, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் 2 இந்த லெசன், இது நம்ம வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டாபிக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, இதெல்லாம் சமச்சீர் புக்கில் எங்கே கவர் ஆகுது, இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து ஜியாகிரஃபி மட்டும் இல்லை, ஃபுல் சிலபஸும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த PDFல வந்து கவர் ஆயிரும். ஸோ முதல்ல வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு லிங்க்கும் இருக்கும், அது மாதிரி வந்து ஆப்பிள் iOS லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆப்பை லாகின் பண்ணோன்னா முதல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் இந்த 3 டேஷை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதான் 2வது பக்கம். இதில் இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். டாக்குமெண்ட், வீடியோ, டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வரிசையாக சிலபஸ், அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி, நம்ம இப்போ ஒரு பிடிஎஃப் காமிச்சோம் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம், வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் புக்கு, டாபிக் வைஸ் நம்ம இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் இந்த டாக்குமெண்ட்குள்ளே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய் வேர் டு ஸ்டடியில் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கான வேர் டு ஸ்டடி அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த 60 நாளைக்கு டெய்லி உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அப்போ வெயிட்டேஜ் போட்டு எல்லா சப்ஜெக்டை வந்து காமிச்சிருந்தோம். அதை வந்து முதல்ல 5 சப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா செட் 1 அப்படி மாதிரி இருந்து கொடுத்துருந்தோம். அடுத்த 5 பார்த்தோம் அப்படின்னா செட் 2 அப்படி மாதிரி இருந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெயிட்டேஜ் பொறுத்து நம்ம வந்து வெயிட்டேஜை ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் லாஸ்ட் 5 சப்ஜெக்ட் இதெல்லாம் வெயிட்டேஜ் கம்மி, நம்ம வந்து சயின்ஸ் வந்து படிக்காமல் விட்டுறலாம், இல்லை வந்து கரண்ட் அஃபேர் படிக்காமல் விட்டுறலாம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை யூனிட் 9 படிக்காமல் விட்டுறலாம், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்டை வந்து படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து விடக்கூடாது. இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, ஸோ கொஸ்டின் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதுலேயும் உங்களால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து அந்த செட் 1, ஸோ மொதல் 5 சப்ஜெக்டில் இருந்து 2 சப்ஜெக்ட் வந்து டெய்லி வந்து படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே நம்ம வந்து வெயிட்டேஜ் கம்மி அப்படியும் 5 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருந்தோம், அதுலேருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே சப்ஜெக்டை கன்யூஸாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சப்ஜெக்ட் நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ வந்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து மாற்றி மாற்றி வந்து படிங்க. ஸோ மாற்றி மாற்றி படிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் படிக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீ அப்படி படிக்கும் போது வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற 2 சப்ஜெக்டையும், அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற 1 சப்ஜெக்ட், இந்த மாதிரி வந்து பிரித்து வந்து படிங்க. ஃபஸ்ட் டைம் நிறைய பேருக்கு படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சிலபஸ் டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம வந்து வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து காமிச்சோம். ஸோ நீங்கள் வந்து அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து டீட்டெயிலாக வந்து படிச்சிடலாம். ஓகே, அதுக்கடுத்து காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லெசனை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம அந்த லெசன் நல்ல டீட்டெயிலாக படிச்சிடணும், எல்லா ஃபேக்ட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த லெசன்லேயே வந்து ரொம்ப நேரமாக நாள் கணக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு லெசனை முதல் டைம் படிக்கும் போது யாராலுமே வந்து டீட்டெயிலாக படிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன கதை, என்ன ஸ்டோரி இருக்குது, இல்லை என்ன கான்செப்ட் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து கதை இருக்கும், அப்போ வந்து ஓவராலாக அது வந்து என்ன கதை அதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவே வந்து இப்போ வந்து பாலிட்டி இல்லை ஆப்டியூட் அப்படின்னா வந்து அதில் வந்து என்ன கான்செப்ட் அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லெசனை படிக்கும் போது நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ஒருத்தங்களால் ஒரு 10% தான் வந்து ஃபேக்ட் வந்து ஞாபகத்துக்க முடியும். எப்போ வந்து இந்த 10% அப்படிங்கிறது 100 ஆகும் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ண தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும் போது அந்த ஸ்டோரி கான்செப்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு டாப்பிக்கோ இன்னொரு லெசனோ வந்து போயிருங்க. ஓகே, நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை வந்து ஒரு 1 வீக் கழிச்சோ ரிவைஸ் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 10% அப்படிங்கிறது 20 வந்து ஆகும். அகெயின் ரிவைஸ் பண்ணும் போது 20 அப்படிங்கிறது 30 ஆகும். ஸோ அப்படி நீங்கள் கன்யூஸாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெசனில் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ அப்படி நீங்கள் முதல் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோரி கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசனில் வந்து புக் பேக் கொஸ்டின் நல்லா இருக்குது அதை வந்து படிங்க. ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படிங்க. அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து நம்மளோட ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி வந்து காமிச்சோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கும், அதுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும், நீங்கள் வந்து அங்கே அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ரிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் புக் பேக்கு, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கூட பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி, ஸோ வந்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெசனை வந்து ஸ்ட்ராங்காக வந்து படிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே 100% படிக்க நினச்சிங்க அப்படின்னா ஒரு லெசனுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஆகும். ஸோ அப்போ நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட், அந்த 3 சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுல 2, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதுல 1, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும்
அந்த சிலபஸில் வேர் டு ஸ்டடி அதை பேஸ் பண்ணி வந்து படிக்கணும். இப்போ வந்து சிலபஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அது சமச்சீர் புக்கில் சிக்ஸ்த்தில் வந்து ஒரு இடத்துல கவர் ஆகும், லெவன்த்து ஒரு இடத்துல கவர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து செவன்த்தில் ஒரு இடத்துல கவர் ஆகும், அதுக்கப்புறம் லெவன்த்தில் ஒரு இடத்துல வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு லெசனை நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்காக முடிக்கும் போதே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படிச்சுருவீங்க. ஸோ வந்து வரிசையாக இப்போ வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அந்த மாதிரி படிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து டாபிக் வைஸாக படிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ஷன். ஸோ நம்ம வந்து 100% பெர்ஃபெக்டாக பண்ணணும். இதில் நீங்கள் வந்து உங்களோட கோலை வைக்காமல் ஸோ முதல்ல வந்து கன்சிஸ்டன்சி நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் வந்து நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டே ஒரே லெசனே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் ரெண்டு நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் அடிச்சிடும். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா மூணு சப்ஜெக்ட் அப்படி மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பழக்கம் ஆகணும் அப்படின்னா ஒரு 21 days நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களோட ஹேபிட்டாக வந்து மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை விட ஹேபிட் அதாவது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று வந்து முதல்ல கொண்டு வாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அப்போ இதை ஏம் பண்ணுறதை விட முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஹேபிட்டை வந்து கொண்டு வாங்க. டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். ஸோ நம்ம வந்து பெர்ஃபெக்டாக படிக்கிறத விட எவ்வளோ படிக்க முடியுதோ அதை வந்து ஆரம்பத்தில் படிங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதலாம், இல்லை வந்து லெசன் வைஸாக எழுதலாம், சப்ஜெக்ட் வைஸு, ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படியும் வந்து டெஸ்ட் எழுதலாம். ஆனால் டெஸ்ட்டு அப்படியே கண்டிப்பாக எழுதாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, கரெக்டாக வந்து படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடும் போது தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா புக்கைவாது படிக்கும்போது ஃபுல்லாக வந்து படித்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டெஸ்ட்டு போடும் போது தான் டெஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்களா, இல்லை நமக்கு இந்த டேட்டாலாம் வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்க மாட்டுக்கு, நமக்கு இந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மறந்து போகுது. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா டெஸ்ட்டு போடும் போது தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப்பர் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம வந்து லெசன் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணுறவங்க லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் குரூப் ஒன்னுக்காண்டி வந்து நம்ம ஸ்ட்ராங்கர் டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அப்போ அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து டாபிக் வைஸாக வந்து எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து எதனாலும் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த டெஸ்ட்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டு போட போட தான் ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயம் வந்து பிரிச்சிடலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை ரீட் பண்ணுறது, நீங்கள் வந்து நிறைய மெட்டீரியலை ரீட் பண்ணுறத விட சமச்சீர் புக்கை நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு போடணும். இந்த மூணும் சேர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மூணையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணணும். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து ரிவைஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டே போட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மூணையும் சேர்த்து பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்லேயும் சிலபஸ்லையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். உங்கள் ஓவரால் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டு விதமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி கான்செப்ட் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் விஷயம் வந்து படிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சிலபஸையும் ஷார்ட்கட்லேயே வந்து படிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாலிட்டிக் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரிட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன, அது வந்து எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹிஸ்ட்ரியோட கதை வந்து எப்படி இருக்குது, முதல்ல வந்து யார் வந்தாங்க, யாருக்கடுத்து யார் வந்தாங்க, அங்கே வந்து யார் ஜெயித்தாங்க, யார் தோத்தாங்க, இந்த கான்செப்ட், இந்த கதை, இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு சில டேட்டா வந்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல், ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயர், இப்போ வந்து ஜியாகிரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய ஃபேக்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து படிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கான்செப்டையும் ஸ்டோரியும் படிக்கணுமோ
அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கான்செப்டாக ஸ்டோரியாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலு இயரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ஃபேக்டு டூ யூனோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் வந்து படிச்சிடணும். ஸோ ப்ரிப்பரேஷனில் ரெண்டுமே வந்து முக்கியம். ஸோ ஸ்டோரி தேவைப்படுற இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட் தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஷார்ட்கட் வச்சு வந்து படிச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஸ்டோரி இது வந்து புரியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் புக்கை வந்து ரீட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மெட்டீரியல் வந்து படிப்பாங்க. ஸோ நீங்கள் 10 மெட்டீரியல் படிக்கிறதோட ஒரு சமச்சீர் புக்கை கரெக்டாக ரிப்பீட்டடாக படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ சமச்சீர் புக்கில் இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ இப்போ குரூப் 1 அப்படின்னா ஜிஎஸ் மட்டும் தான் உண்டு. 6th to 10th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே படிக்கணும், சயின்ஸ் சோசியல் எல்லாமே வந்து படிக்கணும். 11th to 12th பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கடுத்து வேறு ஏதாவது வந்து படிக்க போகிறீங்க. இப்போ வந்து 11th to 12th சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து படிங்க. முதல்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாம் 6th to 10th எல்லாமே வந்து படிக்கணும். 11th to 12th முதல்ல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றது வந்து படித்தா வந்து போதும். ஸோ நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதை படித்து இதில் ஸ்ட்ராங் ஆனீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி நம்ம வந்து அப்ளை காமிச்சோம். நமக்கு சிலபஸ் டாபிக் சிலபஸில் எங்கே இருக்குது அது நமக்கு வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெகுலராக டெஸ்ட்டு போட்டே இருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன். ஸோ வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் கன்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து நம்ம ஃபுல் சிலபஸ் முடிச்சா தான் எழுதணுமா அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் அதை வந்து சிலபஸில் ஓரளவுக்கு ஒரு 40% மேலே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் அப்போருந்தே ஃபுல் ரிவிஷன் ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படிலாம் படிக்கணும் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்புக்கான லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியல் வேர் டு ஸ்டடி அதுக்கப்புறம் சமச்சீர் புக் நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.